மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் முதல் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த காளியம்மாள் பரப்புரையை தொடங்கினார். 60 ஆண்டுகளுக்கு பின் மயிலாடுதுறையில் சாமானிய பெண் ஒருவர் போட்டியிடுவதாக தம்மை குறிப்பிட்டு அவர் வாக்கு சேகரித்தார். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் கும்பக்கரை அருவியிலிருந்து பெரியும் வாய்க்கால் தடுப்பணை உடைந்து 2 ஆண்டுகள் ஆகியும் சீரமைக்கப்படாமல் இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாய்க்கால் தடுப்பணை சேதமடைந்து காணப்படுவதால் சின்ன பூலாங்குளம் மற்றும் பெரிய பூலாங்குளம் உள்ளிட்ட நீர்நிலைக்கு நீர் வராமல் வீணாக ஆற்றல் கலப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.